ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராமன் நவமியோட ஸ்பெஷல் விளாக் தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அன்னைக்கான ஃபுல் டே விளாக நம்ம வீடியோல பாக்கலாம். மார்னிங் எழுதுனது சுப்பிரபாதம் போட்டு நம்ம வேலை பண்றது அவ்வளோ ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஸோ மார்னிங் எழுதுனது பண்ணியாச்சு. நேற்று ஈவினிங் மார்க்கெட் போயிருக்கும் போது இந்த வாழைக்கண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லது வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய ட்ரம் வச்சுருக்கேங்க. ஸோ நம்ம ஹோல்ஸ் பண்ண போகிறோம் அந்த வாட்டர் ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்காக. அதை நம்ம ஜஸ்ட்டு சும்மா அந்த கம்பியில் ஹீட் பண்ணி அதில் ஹோல்ஸ் மாதிரி பண்ணலாம். அழகாக எடுத்து பாருங்கள். கார்டனிங் வேலைலாம் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிடிக்கும். பட் டெரஸ் கார்டனிங்லாம் பண்ணணும் பெரிய வேலை. எனக்கு பிடிச்ச சில பிளான்ஸை மட்டும் நான் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்து இந்த வேலையை பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதுக்கான மண் கலவை எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம போட்டு வைக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெண்டு பாட் சும்மா இருந்தது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், கீரை போடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கீரைக்கு இவ்வளோ பெரிய பாட்டே தேவைப்படாது, பட் அது சும்மா இருக்கேன்ட்டு நான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா குத்தி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகிடணும். இப்போ இதில் நீங்கள் கீரையோட விதையை போடுறதுக்கு முன்னாடி லைன்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதோட க்ரோத்துக்கு. அப்புறமா நம்ம அந்த விதையை போட்டுட்டு அப்படியே மூட போகிறோம். இப்போ 10 விதை போட்டு எடுத்து ஒரு 15 கூட போடுங்க. பிகாஸ் கீரையோட விதை வந்து ஒன்று நல்லா வரும், ஒன்று நல்லா வராது. ஸோ நல்லாவே இடம் இருக்கும். அதை போட்டுட்டு இப்போ அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பொறுமையாக க்ளோஸ் பண்ணுங்க போதும். மார்னிங் எழுந்து செடியை பார்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எழுந்த உடனே இந்த வேலையை ஃபஸ்ட்டு மார்னிங்கே பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போகலாம். ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்கள். டெரஸில் எவ்வளோ அழகான வியூ கொடுக்குது பாருங்களேன். மார்னிங் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே பெட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டாலே பெரிய வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும். அப்படியே இன்னைக்கான மோட்டிவேஷன் என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உலகத்தில் அன்பு மட்டும்தான் நிரந்தரமானது, அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது. எவ்வளோ அழகான லைன்ஸ் பாருங்களேன். அன்புன்றது நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி காமிச்சிட்டு போகிறோம் நம்ம வாழ்க்கையில். பட் நம்ம கூட இருக்கிறவங்க அதை உண்மையாக எடுத்துக்கிறதும் பொய்யாக மாற்றுறதும் அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் உண்மையான அன்போடு இருங்க, எப்போவுமே நல்லது தான் நடக்கும். மார்னிங் பூஜை வேலையை பண்ணவே முடியாது, குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்கள் குட்டீஸ்க்கும் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்க்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மார்னிங் வந்து எனக்கு ஒரு 1 o'clock வரைக்கும் குழந்தைங்களோட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்ககிட்ட பேசிகிட்டே பாருங்க, கடகடன்ட்டு அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீடெல்லாம் பெருக்கிட்டு இந்த ராமேஸ்வர தீர்த்தம் வந்து ஒவ்வொரு பூஜைக்கும் நான் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுவேங்க. சும்மா கொஞ்சமாக அதை எடுத்துக்கிட்டு நிறைய தண்ணி தெளித்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. வீட்டில் ஒவ்வொரு மூலையும் தெளித்து விடுறது அவ்வளோ நல்லது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். காசியோ ராமேஸ்வரமோ ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தம் எடுத்து நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிங்க. முக்கியமாக பூஜை பண்ணுற நாள் அன்றைக்கி இது கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அப்படியே லஞ்சுக்கான வேலையை பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாம்பார் ரைஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம வ்ளாக்ஸில், நிறைய நீங்கள் பார்த்துருக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் யூஸ்வலாக பருப்பு சாதம்லாம் குக் பண்ணுறது தான், பட் அரைச்சி போடுற பொருள் ரொம்ப முக்கியம். காஞ்ச மிளகாய், தனியா, அப்புறம் ஜீரகம், மிளகு கொஞ்சம், அப்புறமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, முக்கியமாக தேங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வறுத்து அரைச்சி நீங்கள் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்ச் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வித மாதிரி செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால சிம்பிளாக வந்து அப்பளமும் சாம்பார் ரைஸ் தான் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நான் ஏற்கனவே இந்த வாழையில பற்றி ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஆகுது வாழையில சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. இப்போ அப்பப்போ சேர்த்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணுறதை விட வாழையில ஒரு பண்டிலாக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குங்க. அப்பப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், வாஷ் பண்ணுற வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ குட்டீஸ்க்கு நெய் விட்டு அழகாக கொடுத்தாச்சு. சாம்பார் ரைஸ் நெய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடோட சூடு அதில் படும்போது அவ்வளோ நல்லதுங்க. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த வீடியோவில். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பிரசாதம் பண்ணுற வேலை தான். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ராம நவமிக்கு என்னென்ன போடணும் அதுக்கு ஸ்பெஷல் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் சும்மா ஒரு டெமோ மாதிரி காமிச்சிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து பால் பாயசம் பண்ணிகிட்டு இருந்தேன். சேமியா பாயசம் வந்து ராமருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் அவர் ஸ்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன். நீர் மோர் அப்புறமா பானகம் இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக செய்யணும். நீர் மோர்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு செய்ய தெரியும், அது ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறதில்ல. பட் பானகம் மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லிடுறேன். பானகத்தில் கொஞ்சமாக தண்ணி, வெல்லம், லெமன், சுக்குப்பொடி, பெப்பர் பொடி, ஏலக்காய் பொடி, அப்புறமா எனக்கு கொஞ்சம் துளசி போட்டிருக்கேங்க, அவ்வளோதான்.
இதுதான் பேசிக்காக நம்ம பானகம் பண்ணுறது. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், பட் இதுதான் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் கிரேப்ஸு, கொய்யாப்பழம், அப்புறமா பெருமாளுக்கு நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒன்று வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பண்ணணுன்ட்டு கிடையாது, இதை ஒன்றாவது பண்ணி சாமிக்கு வைங்க. ஸோ பூஜைக்கு எல்லாமே அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. துளசி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லுவேன், ஒரு 11 வாட்டியோ, 21 வாட்டியோ, 108 வாட்டியோ உங்களால் முடிஞ்ச 108 டைம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 11 டைம்ஸ் ஆகுது போற்றி சொல்லி நீங்கள் சாமி கும்பிடுங்க. நான் இன்றைக்கி ஸ்ரீராம ஜெயம் அவ்வளோதான், அந்த முக்கியமான மந்திரம் இருக்குது பாருங்கள், ஓம் ஸ்ரீராம ஜெயம், அதுதான் சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டீஸ் அழகாக உட்காந்து என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம குழந்தைங்க என்ன பார்க்குறவனோ அதான் கற்றுப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் நம்ம கூட சேர்ந்து பண்ணும் போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கேற்றி முடிச்சுட்டு போற்றி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து புக்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த புக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி ராமநவமி. ஸோ இன்றைக்கி ஸ்ரீராம ஜெயம் எழுத அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வேண்டுதலோடு நான் வச்சுருக்கேன். நான் அது வரைக்கும் 2 தடவை ஒரு பிரார்த்தனை வச்சு நடந்திருக்குங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா குழந்தை எனக்கு சின்ன நல்லபடியாக பிறக்கணுன்ட்டு நான் வேண்டியிருந்தேன். செகண்ட் பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா வீடு சொந்தமாக வாங்கணுன்ட்டு வேண்டியிருந்தேன். இது ரெண்டுமே எனக்கு சத்தியமாக நடந்தது, அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதை நம்ம எழுத எழுத டெய்லி எழுதணும். ஸோ இன்றைக்கி இன்னொரு பிரார்த்தனை வச்சுருக்கேன், அதை நான் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு பொறுத்தவரைக்கும் என்ன நம்பிக்கைனா இந்த புக்கு முடியறதுக்குள்ளே நடந்துடும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் நினச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த வாடி சஷ்வந்தும் உட்காந்து அழகாக எழுதிட்டு இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சின்னவர் வந்து ஒரு ஃபஸ்ட் லைன் மட்டும் எழுதிட்டு போயிட்டாரு, அப்புறமா நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் கொஞ்சம் ஈஸி, அதனால ஓம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கேன். அவருக்கு வந்து கொஞ்சம் பெரிய லைன்ஸ் வர மாதிரி எழுதியிருக்கேன். நிறைய எழுதுனா குழந்தை கை வலிக்கும்ட்டு ஓரளவுக்கு கவுண்ட் ஈஸியாக வர மாதிரி எழுதியிருக்கேன். நான் கொஞ்சம் குட்டி குட்டி லைன்ஸ் எழுதும் போது நம்மளுக்கு ஒரு பேஜ் எழுதணும் அவ்வளோதான். இத்தனை கணக்கு இத்தனை நான் பண்ண மாட்டேன், எப்போவுமே ஒரு பேஜ் கணக்கில் தான் நான் எப்போவுமே எழுதுவேன். நீங்கள் டேட்டை போட்டு இந்த பேஜில் எழுதுவேன் அவ்வளோதான். நீங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை முன்னாடி எழுதி வச்சுட்டு இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேஜ் நீங்கள் விளக்கேற்றும் போது எழுதி பாருங்களேன், அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ அன்றைக்காவது ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எழுத ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற பிரார்த்தனை நடக்கும். ரொம்ப அழகாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேருக்கு இந்த பூஜை வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு சொன்னீங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பூஜா விலாக் வரும்போது உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப கொடுக்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு மகாபாரதமோ இல்லை ராமாயணமும் கேட்க சொல்லியிருந்தேன், பட் குழந்தைங்களுக்காகவே சூப்பராக நெட்டில் விட்டுருந்தாங்கங்க, யூடியூப்லேயும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு நெட்டில் அழகாக போட்டு குழந்தைங்களை உட்கார வச்சு நீங்கள் பார்க்குவீங்களே, அவ்வளோ நல்லது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிருச்சு, நமக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி நாங்கள் ராமாயணம் உட்காந்து கேட்டுட்ருந்தோம், பார்த்துட்ருந்தோம். நார்மலாக இன்றைக்கின்னு மட்டும் கிடையாது, அப்பப்போ எங்கள் வீட்டு குட்டிஸ் இதை பார்ப்பாங்க, மகாபாரதம், அப்புறம் விஷ்ணுவோட அவதாரங்கள், முருகரோட அவதாரங்கள் அப்படின்ற மாதிரி போட்டு காமிப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் காமிச்சிருந்தேன். இன்றைக்கான வ்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.